தொப்பை போடாமல் இருக்க என்ன பண்ணலாம்? வாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தொப்பை அப்படின்னா என்ன அப்படிதானே, வயிற்று பகுதியில் ஏற்படுற அதிகமான பருமனை தான் நம்ம வந்து தொப்பை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண் பெண்ன்ற வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்குமே இது வந்து பொதுவாக வந்திருக்கு. இந்த தொப்பை பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு முக்கிய காரணியாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய வந்து எக்ஸசைஸ் அண்டு வாக்கிங்லாம் வந்து நிறைய பேர் வந்து பயிற்சியை வந்து ஈடுபட்டு தான் வந்துட்டுருக்காங்க. சரிங்க, இந்த தொப்பை ஏற்படுறதுக்கு என்னங்க முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அதிகமாக உடல் உழைப்பு இல்லாததுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த தொப்பை வந்து வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா டிவி அல்லது இந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நம்மளுடைய சாப்பாட்டுடைய கவனம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுலையோ இல்லை ருசியை வந்து அறிந்து சாப்பிட்றதுலையோ இல்லாமல் அந்த டிவியில் ஓடுற நிகழ்ச்சியை தான் நம்ம பார்த்துட்டே சாப்பிட்றோம். இப்படி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்னா தொப்பை வந்து அதிகமாக பெருகிட்டு தான் வருதுங்க. இதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடை ருசித்து சாப்பிட்டோம்னா இந்த தொப்பை ஏற்படுறதுலேருந்து நம்ம குறைவாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்க, இதுக்கு வந்து ஒரு ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஓக்கியோன்ற யூனிவர்சிட்டியில் இதுக்கு வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதுக்கு என்னென்னா ஒரு டோட்டலாக ஒரு 13,000 பேர் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்ருக்காங்க. அதில் டிவி பார்க்காம அதிகம் பேசாமல் உணவை வந்து ருசித்து ரசித்து சாப்பிட்ருக்காங்க. இப்படி வந்து உணவில் வந்து கவனம் செலுத்துறதுனால அவங்களுக்கு தொப்பை பாதிப்பு வந்து குறைந்ததாக அந்த ரிசர்ச்சில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது போல தாங்க வீட்டு சமையலில் சாப்பிட்றவங்கள விட இந்த ஹோட்டல் அப்புறம் தெருமுனை கடைகளில் இந்த மாதிரி வந்து இடங்களில் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கும் தொப்பை வந்து ஏற்படுறதாகவும் அந்த ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் உணவு வகைகளில் வேறுபாடு இல்லாவிட்டாலும் அதை சமைப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் அந்த சிரத்தை, அதனுடைய டேஸ்ட்டு, நமது விருப்பத்துக்கு உகந்த உணவு, அதாவது பிடிச்சமான உணவு, இந்த மாதிரி பல்வேறு காரணிகளாலும் தொப்பையை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வழிவகையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுதுங்களாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து உடம்புக்காக நம்ம வந்து பயணித்தோம்னா தொப்பை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி நண்பர்களே, அன்பர்களே.